Hello friends, this is Abdul Rahim. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க Bangalore Home Kitchen. Bangalore Home Kitchen ல நாம இன்னைக்கு beef chops செய்ய போறோம். நான் எடுத்துர்க்கேன் beef oda chops. So இத நாம இப்போ marinate பண்ண போறோம். Marinate பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் விட்டதுக்கு அப்புறம் நாம அத சுட்டு எடுக்க போறோம். So marination ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் எடுத்துக்கிற இந்த மீட் பாத்தீங்கன்னா beef chops கிட்டத்தட்ட 1.5 kg அளவுக்கு இருக்கு 1 kg 400 கிராம் அளவுக்கு இருக்கு பெரிய chops ஓட பீஸ் வந்து 2 அதோட சேர்த்து ஒண்ணு சின்னதா இந்த fat ஓட சேர்த்து ஒரு கறி பீஸ் எடுத்துர்க்கேன் சோ இதுக்கு மசாலா என்னன்னு பாத்தீங்கன்னா கடுகு மஞ்சள் கடுகு இது 1 teaspoon அளவுக்கு எடுத்துக்குவோம் அதிகமா சேர்த்துக்காதீங்க 1 teaspoon அளவுக்கு மஞ்சள் கடுகு பூண்டு இது போல ஒரு கை புடி அளவுக்கு எடுத்துக்கங்க 1 teaspoon அளவுக்கு மிளகாய் பொடி கருமிளகு பொடி ஒரு 1/2 teaspoon அளவுக்கு 1 teaspoon அளவுக்கு உப்பு இது நம்ம ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்குவோம் அரைச்சு எடுத்துக்கிட்டேன் இதுல வந்து நாம white vinegar 2 tablespoon அளவுக்கு நாம சேர்த்துக்க போறோம் நாம ஏன் white vinegar சேர்த்துக்கிட்டோம் அப்படினா டைரக்ட்டா நம்ம வந்து நெருப்புல சுட்டு எடுக்க போறோம் அதனால வேகணும் அப்படினா white vinegarோ இல்ல உங்ககிட்ட வந்து பச்சை பப்பாளி இருந்துச்சுனா ஒரு துண்டு அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு துண்டை வந்து அரைச்சிட்டு சேர்த்துக்குங்க vinegar சேர்த்ததுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் அதை சேர்த்துக்கலாம் நாங்க பேஸ்ட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த thickness பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் கனமா இருந்துச்சு அப்படினா இந்த இடத்துல வந்து இத எப்படி அகலமா மாத்திக்கிங்க அவ்வளவுதான் மசாலாவை prepare பண்ணிட்டோம் எவ்வளவு மசாலா இருக்கோ அவ்வளவும் சேர்க்கணும் நினைக்காதீங்க கறி தெரியணும் மீட் வந்து மேல் பக்கத்துல இருந்து தெரியணும் அந்த மாதிரி மசாலாவை சேர்த்துக்குங்க மசாலாவை நாம கறியில அப்ளை பண்ணிட்டோம் இது நீங்க ஓவர் நைட் வச்சிங் அப்படினா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் நான் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வந்து இத மேரினேஷன்ல விட போறேன் அதுக்கு அப்புறம் தான் நாம வந்து இத சுட்டு எடுக்க போறோம் மீட்டை பொறுத்த வரைக்கும் மேரினேட் பண்றதா இருந்தா ஒண்ணு உங்க மீட் வந்து ஃப்ரெஷா இருந்துச்சு அப்படினா இந்த மாதிரி மேரினேஷனுக்கு அப்புறம் வந்து ரெஃப்ரிஜரேட்டர்ல வைக்க தேவை கிடையாது அதே வந்து நீங்க வந்து ஆல்ரெடி ஃப்ரோசன்ல இருந்து எடுத்த கறியா இருந்துச்சு அப்படினா இந்த மாதிரி மேரினேஷன் பண்ணதுக்கு அப்புறம் சில்னஸ்காக ரெஃப்ரிஜரேட்டர்ல வைங்க நான் எடுத்துக்கிற கறி பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் அதனால நான் இத வந்து நார்மலாவே நான் வைக்க போறேன் சார்கோலை நாம நெருப்பு மூட்டியாச்சு நெருப்பு கட்டியா சார்கோல் மாறற வரைக்கும் நாம வந்து உங்களுக்கு தேவையான garlic sauce and green curd chutney ரெடி பண்ணிக்கலாம் பூண்டு ஒரு 7 பல்லு அளவுக்கு பாதி எலுமிச்சம் பழத்தோட சாறு உப்பு வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கங்க லேட்டரா நம்ம சேர்த்துக்கலாம் தேவைன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை இதுல ஒரு 2 முட்டைய சேர்த்துக்கலாம் முட்டைய பீட் பண்ணதுக்கு அப்புறம் ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் சேக்கும்போது மேலியும் thickness வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆயில சேர்த்து அடிங்க இப்போ பாருங்க இந்த thickness நல்லா திக்கா வந்துடுச்சு garlic sauce ரெடி ஆயிடுச்சு அதாவது மயோனைஸ் ரெடி ஆயிடுச்சு garlic மயோனைஸ் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு காரம் தேவை அப்படினா chili flakes சேர்த்துக்கங்க நாம இப்போ green curd chutney prepare பண்ணிக்கலாம் 2 பச்சை மிளகாய் கொத்தமல்லி பாத்தீங்கன்னா ஒரு புடி அளவு அதோட 3ல ஒரு பங்கு புதினா ஒரு எலுமிச்சம் பழத்தோட சாறு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இஞ்சி பூண்டு அரைச்சது இல்லனா முழுசா உங்க கிட்ட இருந்தா கூட சேர்த்துக்கங்க ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இத நாம முதல்ல அரைச்சு எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்டா அரைச்சதுக்கு அப்புறம் இதல தயிரை சேர்த்துக்கங்க ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துர்க்கேன் green curd chutney ரெடி நெருப்பு எங்களுக்கு தேவையான அளவுக்கு சார்கோல் ஃபுல்லா பாருங்க நெருப்பு கட்டி ஆயிடுச்சு சார்கோல் ரெடி ஆயிடுச்சு நாம இப்போ மேரினேட் பண்ணி இருக்கிற பீஃப் சாப்ஸ் வந்து இதல நாம செட் பண்ண போறோம் ரெடி பண்ணிட்டோம் சாப்ஸ் இப்போ டைரக்ட்டா நாம வந்து நெருப்புல சுட்டு எடுக்க போறோம் உங்ககிட்ட வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இல்ல அப்படினா பெஸ்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எப்பவுமே நான் எடுத்துக்கிற காஸ்ட் ஐரன் தவா இதை எடுங்க இதுக்கு உள்ள இந்த மாதிரியான grill இருந்துச்சு அப்படினா வச்சிடுங்க இதுக்கு மேல டைரக்ட்டாவே வந்து பீசஸ் வந்து மீடியம் சைஸ் பீசஸ் இதல வச்சா போதும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதாவது நீங்க வந்து அந்த மாதிரி நறுப்பு செஞ்சு தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது இந்த ஒரு ஆப்ஷன் கூட செய்யலாம் charcoal full-ஆ பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நெருப்பு கட்டியா மாறிடுச்சு இப்போ வந்து நாம இதல கறியை வைப்போம் ரெடி எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க செம்மையா just 15 minutes தான் marinate பண்ணும்போது கொஞ்சோண்டு மசாலா அதோட சேர்த்து vinegar சேர்த்தோம் அப்படினா அருமையா வெந்துடும் இத கட் பண்ணி இப்ப பாத்துக்கலாம் எவ்வளவு சாலிடா வந்திருக்கு பாருங்க Easy உடையுது இல்ல பாத்தீங்கன்னா கொழுப்போட இருக்குதுனால நல்ல ஒரு ஜூசினஸ் இருக்கு உள்ள வரைக்கும் நல்லா வந்திருக்கு பாருங்க இந்த கறி இந்த பீஸும் பாருங்க இது ரா பீஸ் ஃபர்ஸ்ட் நான் ஃபேட்டோட எடுத்தேன் இது ஜஸ்ட் சக்கையா இருந்த பீஸ் எடுத்தேன் அதுவும் நல்லா வெந்து வந்திருக்கு பீஃப் சாப்ஸ் அதோட டிப்ஸ் So friends, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை subscribe பண்ணுங்க, share பண்ணுங்க, like பண்ணுங்க. Thank you. Thank you for watching.